வணக்கம், நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. இந்த கோடை காலத்தில் உடலில் வெப்பம் அதிகமாக ஏறாமல் இருக்கிறதுக்கும், அப்படி வெப்பம் அதிகமாக ஏறிட்டால் அதை சமாளிக்கிறதுக்கும், இந்த கோடை காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுற தலைவலி, ஒற்றை தலைவலி வராமல் இருக்கிறதுக்கும் நான் எளிய வழிகள் சொல்கிறேன். ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரி கோடை காலங்களில் உடலில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூன்று தோஷங்கள், வாத்தம், பித்தம், கஃபத்தில் பித்தத்தோட அளவில் மாறுபாடுகள் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் தான் நம்ம உடலில் வெப்பநிலைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த பித்தத்தோட அளவு அதிகரிக்கும் போது வலி, ஒற்றை தலைவலி ஏற்படும். இந்த பித்தத்தோட அளவை நம்ம சமப்படுத்திட்டோம், அதாவது நம்ம உடலில் தேவையான அளவு மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, உடலில் வந்து ஹீட் அதிகமாக இருக்காமலும், நம்ம உடலில் இந்த ஹீட் அதிகமாக இருக்கிறதால ஏற்படுற ஒற்றை தலைவலி, தலைவலி, டீஹைட்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சிடலாம். பித்தத்தை அதிகரிக்காத உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம உடலில் வந்து பித்தத்தோட அளவு அதிகரிக்காமல் இருக்கும். பித்தத்தோட அளவு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உடலில் சூட்டை அதிகரிக்காத உணவுப் பொருட்களை தான் சாப்பிடணும். உணவுப் பொருட்களில் இருக்கிற அறுசுவைகளில் மூன்று சுவைகள், அதாவது புளிப்பு, உப்பு, காரம், இந்த மூன்றுக்குமே உடலில் கொஞ்சம் சூட்டை அதிகரிக்கிற குணங்கள் இருக்குது. அதனால் இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்களில் உப்பு, புளிப்பு, காரம், இந்த மூன்று சுவைகள் நிறைந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. இந்த மூன்று சுவைகளுமே, உப்பு, புளிப்பு, காரம் வந்து உடலில் சூட்டை கிளப்பும் தன்மை இருப்பதால் இந்த மூன்று சுவைகளையுமே முடிந்தவரை கோடை காலத்தில் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இந்த மூன்று சுவைகள் நிறைந்த உணவுகள் வந்து நம்ம உடலில் வந்து பித்தத்தை அதிகரிக்காது. இந்த மூன்று சுவைகளுக்குமே குளிர்ச்சி தன்மை வந்து இருக்குது. அதனால் இந்த கோடை காலத்தில் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து பித்தத்தை வந்து நம்ம சமநிலையில் வச்சுருக்கலாம். இன்னும் மற்ற வழிகள்லையும் நம்ம உடலில் வந்து பித்தம் அதிகரிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படியெல்லாம் நம்ம உடலில் பித்தம் அதிகரிக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பித்தம் அதிகரிக்கும் போது நம்ம உடலில் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆவாரம் பூ குடிநீர் வந்து நம்ம குடிக்கலாம். இதுக்கு வந்து ஆவாரம் பூ வந்து ட்ரைடு பவுடராக நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த ஆவாரம்பூ பவுடரை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை குடிச்சிங்க அப்படின்னாலும் உடலில் பித்தத்தின் அளவை கட்டுப்படுத்தலாம். நெய் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் குடித்தாலும் நம்ம உடலில் வந்து பித்தம் தணியும். ஏன்னா நெய்யுக்கு வந்து பித்தத்தை தணிக்கிற குணம் இருக்குது. இப்படி நெய் வந்து பித்தத்தை தணிக்கிறதால உடல் சூடு நமக்கு வந்து தாராளமாக குறைஞ்சிடும். உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு ஸ்பூன் நெய்யை சாப்பிடும்போது ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் இப்படி நெய்யை சாப்பிட்டுக்கணும். கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கிறவங்க நெய்யை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உடல் வெப்பநிலை வந்து காய்ச்சல் இல்லாமல் அதிகமாக இருந்துச்சுன்னா, சூட்டின் காரணமாக அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக நெய் எடுத்துக்கலாம். நெய்யவும் எடுத்துக்கலாம், இல்லைனா நெய் கலந்த உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கலாம். மதிய உணவில் சாதத்தில் நெய் கலந்தும் சாப்பிட்டாலும் உடலில் வந்து அதிகமான அளவு பித்தம் ஏற்படாமல் இருக்கும். உணவில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஆனால் தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். ஏன்னா புளித்த தயிருக்கு வந்து உடலில் கொஞ்சம் ஹீட்டை அதிகரிக்கிற குணம் இருக்குது. அதனால் புளிக்காத தயிரை சாப்பிட்டாங்க மதிய உணவில் அப்படிங்கும்போதும் நம்ம உடலில் வந்து பித்தத்தின் அளவு அதிகரிக்காமல் இருக்கும். அதிகமான அளவு சூட்டின் காரணமாக உடலில் டீஹைட்ரேஷனும் ஏற்படும். இப்படி டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது நமக்கு வந்து தலைவலியும் ஏற்படும், ஒற்றை தலைவலியும் ஏற்படும், உடல் சோர்வும் இருக்கும். இந்த மாதிரி நிலையை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் நாட்டு சர்க்கரையை கலந்து குடித்தாங்க அப்படின்னா உடலுக்கு வந்து தெம்பும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டீஹைட்ரேஷனும் சரி செய்யப்படும். டீஹைட்ரேஷனுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த வழி. பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து குடிச்சிட்டு வரலாம். இளநீர் கிடைச்சா இளநீர் குடிக்கலாம். இது எல்லாமே நம்ம உடலில் நீர் இழப்பை வந்து சரி செய்யும். குறிப்பாக பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து குடித்தாங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன், லோ பிபி, உடலில் தெம்பு குறையிறது,
உடலில் சூடு அதிகமாக இருக்கிறது வந்து கட்டுப்படுத்தும். அதனால் டீஹைட்ரேஷனால் ஒற்றை தலைவலி தலைவலி வரவங்களாக இருக்கட்டும், உடலில் ஹீட் அதிகமாக இருக்கிறதால தலைவலி இருக்கிறவங்களும் பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து குடிச்சிட்டு வரலாம். இப்படி சம்மரில் ஹீட்டு அதிகமாக இருக்கிறத மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது பழங்கள் சாப்பிடலாம். எந்த பழங்கள் வந்து இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் மற்றும் தர்பூசணி வந்து ரொம்ப சிறந்தது. இந்த கிரேப்ஸை பற்றி ஆயுர்வேதத்தில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடலில் எரிச்சல் இருக்கிற தன்மையை வந்து திராட்சை பழம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழங்கள் கிடைச்சாலும் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி உலர்ந்த திராட்சை பழங்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் சூடை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். உடலில் சூடு அதிகரிக்கும் போது கண்களில் எரிச்சலும் ஏற்படும். சிலருக்கு வந்து கண்களில் வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரியும் வரலாம். அது வந்து உங்களுக்கு சூட்டால் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தணிக்கிறதுக்கு ஒரு ரோஸ் பூவை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு காட்டன் துணியை முக்கி எடுத்து கண்களை மூடிட்டு அந்த கண்கள் மேலே நீங்கள் ஒரு 10 மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்களில் ஏற்படுற எரிச்சலை வந்து தணிச்சுக்கலாம். இந்த கோடை காலத்தில் அதிகப்படியான அளவு முடி உதிர்வு உடல் சூட்டால் ஏற்படுது, தலையில் சூடு இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் பயன்படுத்தி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தலையில் இருக்கிற சூடு வந்து தணிக்கப்படும். இதற்கு ஒரு பெஸ்ட் ஹேர் பேக் அப்படின்னா அது நீங்களே செய்யலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற காட்டு நெல்லிக்காயை வாங்கி நல்ல சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் பாலில் ஊற வச்சுட்டு ஊற வச்சு அரைச்சி அதை வந்து குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி தலையில் ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம். இப்படி போட்டுட்டு வரும்போது தலையில் வந்து சூட்டை வந்து குறைக்கும். ஏன்னா நெல்லிக்காய்க்கு வந்து குளிர்ச்சி தன்மை இருக்குது. இது வந்து தலையில் இருக்க சூட்டை மட்டும் குறைப்பதோடு மட்டும் இல்லாமல் தலையில் ஏதாவது இச்சிங் இருந்துச்சுன்னா அதையும் சரி செய்யும். சூட்டின் காரணமாக முடி உதிர்வு அதிகமாக இருந்தால் அதையும் இது சரி செய்யும். இது ஆரோக்கியமானது தான், அதனால் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இப்படி ஈஸியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் டீஹைட்ரேஷன் இந்த கோடை காலத்தில் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டின் காரணமாக ஏற்படுற ஒற்றை தலைவலி தலைவலி இதையும் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். உடல் சூட்டை அதாவது நம்ம உடலில் பித்தத்தோட அளவை சமமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா இந்த கோடைக்கால வெயிலையும் நம்ம சமாளிக்கலாம். இந்த கோடைக்கால வெயில் தாக்கத்தால் நம்ம உடலில் ஏற்படுற சின்ன சின்ன உபாதைகளையும் நம்ம சரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் ரொம்ப பயனுள்ள தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன், பயன்படுத்தி பாருங்கள். இந்த கோடைக்கால வெயிலை ஈஸியாக சமாளிக்கலாம். நன்றி.